வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் சென்னையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பிரியா அட்லி விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இயக்குனர் அட்லி, நடிகர் ரோபோ சங்கர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் திரைத்துறையில் பல ஆண்டுகளாக கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றி வரும் நலிந்த ஊழியர்களுக்கு உதவித்தொகையும் பொங்கல் பரிசு பைகளையும் சிறப்பு விருந்தினர்கள் இயக்குனர் அட்லி, பிரியா அட்லி, நடிகர் ரோபோ சங்கர் ஆகியோர் வழங்கி கௌரவப்படுத்தினர். இவ்விழாவில் நடிகர் ரோபோ சங்கர் பேசும்போது, பத்திரிகையாளர்கள் ஒன்றாக இணைந்து இது போன்ற விழாவை நடத்துவது ரொம்ப சிறப்பு. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திரைத்துறையில் கடைநிலை ஊழியர்களாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர்களை அழைத்து கௌரவம் செய்திருப்பது, இதுபோல உள்ளவர்களை அழைத்து கௌரவித்த தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்துக்கு நன்றி. இந்த நல்ல விழாவில் ஒரு நல்ல தகவல் இயக்குனர் அட்னி அவர்கள் அனுமதியோடு கூறுகிறேன். தளபதி விஜய் படத்தில் நடிக்கப் போகிறவங்க தேர்வு நடந்து வருகிறது. அதில் என் மகள் நடிக்க தேர்வாகி இருக்கிறார். முன்னாடியே பல வாய்ப்புகள் வந்த போதும் படிப்பு முக்கியம் என்று தவிர்த்து வந்தேன். ஆனால் அட்லி விஜய் கூட்டணியில் நடிக்க வாய்ப்பு வந்தால் விட முடியுமா? அதனால் எப்போ தேதி கேட்பார்னு காத்திருக்கிறேன் என்றார். சிறப்பு விருந்தினர்களுக்கு சங்க தலைவர் கவிதா நினைவு பரிசு வழங்கினார். சங்க செயலாளர் கோடாங்கி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க. முடிவில் சங்க செயற்குழு உறுப்பினர் சஞ்சய் நன்றி கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.